சொல்லுங்க. வணக்கம். ஆமாமா, முல்லை கோதண்டன் மூவி மேக்கர்ஸ் புண்ணிய கோடி தான் பேசுறேன், சொல்லுங்க. ராஜேஷ், எனக்கு நல்லா புரியுது நீங்க கதை சொல்ல வரன்னீங்க. வாங்க, நல்ல கதையா இருந்தா பாத்துக்கலாம். இல்லை இல்லை, அதுக்கு முன்னாள் முருகேசன் வந்தார், கதை சொன்னார், செட் ஆகலை. கண்ணபிரான் வந்தார், கதை சொன்னார், செட் ஆகலை. ரமேஷ் வந்தார், நல்ல கதையோடு வாங்க. பணம் வச்சுருக்கேன், படம் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், டெஃபினெட்லி ஐ வில் டூ தட். இல்லை இல்லை, உங்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி சரி, நீங்கள் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகே. வணக்கம். வணக்கம். யார்? நான் ஸ்டோரி ரைட்டரு வித் டைரக்டர். நீங்களா? ஆமாம் சார். ஓகே. இது உங்கள் பேர்? கோதண்டராம். கோதண்டராம். ஏற்கனவே என்னை பார்க்கறது அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா? இல்லை சார், இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போன வரமே சொல்லியிருந்தேன். அதுக்கு பேர் தான் அப்பாயின்மெண்ட். உட்காருங்க. பரவாயில்ல சார், உட்காருங்க. நான் எல்லாம் ஒரு உட்காருங்க. ஏன்னா நான் வந்து எல்லாருமே சமமாக தான் ட்ரீட் பண்ணுவேன். அப்பேற்பட்ட நிறைய கதைகள் வச்சுருக்கேன் சார். அஸ் அ டைரக்டரா, அஸ் அ ஸ்டோரி ரைட்டரா, நான் வந்து இது நான் ஒன்றா நின்றுக்கிறேன், நீங்கள் உட்காந்துக்கிறீங்களா? ஏன் சார், ஒய்? ஒரு ப்ரொடியூசர் உட்கார சொன்னேன், என்ன மரியாதையாக உட்காரமா? மரியாதை இல்லாமல் கால் மேலே கால் சார். எனக்கு நீங்கள் உட்காருன்னு ஒன்று அந்த கதையில் இன்வால்மெண்ட் ஆகிட்டு என்ன நடக்கு, என்ன கதை சொன்னீங்க அதுக்குள்ளே கதையில் இன்வால்மெண்ட் ஆகிருப்பீங்க. கோதண்டனா உங்கள் பேர்? கோதண்ட ராம. ராம் ராம சொல்லலாம், விட மாட்டிங்களா? சரி, என்ன கதையில் இன்வால்மெண்ட் அதுக்குள்ளே கால்? இப்போவே நீங்கள் இந்த ப்ரொடியூசர் மதிக்கலாம், அப்புறம் எப்படிங்க? இல்லை சார், இது வந்து மதிக்கக்கூடாதுன்னு இல்லை சார். சரி விட்டுருங்க, நான் விட்டுறேன், பரவாயில்ல, அது உங்கள் ஹேபிட், அது அது விட்டுருங்க. சரி சொல்லுங்கள், என்ன என்ன ஆல்பம் ஆல்பம் டெலிவரி பண்ண வந்துக்கிறீங்களா? அதெல்லாம் உள்ள வைங்க, உள்ள வைங்க, உள்ள வைங்க, உள்ள வைங்க, உள்ள வைங்க. அதுதானே, நீங்கள் ஆன்லைன் சொல்லுங்கள் போதும். கதையை வந்து இப்போ ஆஸ் ஏ ப்ரொடியூசராக எனக்கு கதை பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் என் டீம் இருக்குது அதை கேட்கும். ஓகேண்ணா, அவங்ககிட்ட சொல்லுங்க. நீங்கள் ஆன்லைன் மட்டும் சொல்லுங்கள் போதும். அது எனக்கு புரிகிற மாதிரி எல்லா சீனும் சொல்லணுன்றதில் எழுதி வச்சதேண்ணா. நீங்கள் எழுதி வச்சுருங்க, எல்லா சீனையும் படித்து கேட்கணும். என் தலையெழுத்தா இது மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு ஆஃபீஸுக்கு நாலஞ்சு பேர் வந்து போயிட்டுருக்கான். எல்லாருக்கும் எல்லாங்க நினைக்கலாங்க, எந்த இது வேணால் இருக்கட்டுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எல்லாருமே வந்து சொல்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் கதை தான், டிஃப்ரெண்ட் தான், இது வரைக்கும் இந்த கதையே வந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அவங்களும் போய் சொல்லிக்கலாம். போய் அதான் நான் வந்து என்னுடைய இன்வால்மெண்ட், என்னுடைய லைஃப், என்னுடைய லட்சியம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் சார். இது வரைக்கும் ஒரு அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் சார். ஓகே, அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருக்கேன். இது இது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு? இன்னும் அப்லோட் பண்ணல சார். அது அப்லோடே பண்ணல. பண்ணல சார். பண்ணி வச்சுக்கிறீங்க? இல்லை இல்லை, அப்லோட் பண்ணல. பண்ண வச்சுக்க சார், கதை திருட்டு போயிட்டு சார், அதனால நான் அப்லோட் பண்ணல. இன்னும் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணதை அப்போ அப்லோட் பண்ண போகிறது இல்லையா? பண்ணுவேன் சார். எப்போ? ஒரு நல்ல ப்ரொடியூசருங்கிற மாதிரி கிடச்சிட்டு என்கிட்ட இருக்குன்னு சொன்னோடனே ஒரு பேமெண்ட் கொடுத்தா உடனே அப்லோட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நீ எடுத்தது இருக்குன்னு தெரிஞ்சதுமே ப்ரொடியூசர் கொடுத்தணும், பணம் கொடுத்தோம் கொடுத்தாரு தான் அப்லோட். அவர்கிட்ட போட்டு காமிச்சு சார் கதை திருடுவாங்க சார், தயவு செஞ்சு தப்பாக வச்சுக்காங்க சார். அதனால தான் சார் அந்த அஞ்சுமே வச்சுருக்கேன். இப்போ பணம் போகிறோன்னு கூட நீ கதை சொல்ல மாட்டேன், திருடு போய்டும் சார். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை, நம்பணும் சார். நம்புகிறேன், நம்புகிறேன். அது விட்டுங்க சார், அதை விட்டுறேன். அதை ஃபியூச்சர் ஃபிலிமை பற்றி பேசுவோம் சார். ஃபியூச்சர் ஃபிலிம் ரைட்டு. இது மாதிரி உங்க ஏதாவது கதை இருக்குன்னா திருடுகிறது ஏதாவது போயிருக்கா? முதல்ல நான் யோசித்த கதையே நிறைய திருடு போனது. அந்த அந்த வழி தான் சார் நான் தாங்க முடியும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி வேலை செய்கிற மாதிரி அங்கே யோசிக்கிறோம் சார். ஒவ்வொரு நாளும் போகும்போது வரப்போ நிறைய யோசித்தேன் சார். நான் யோசனை பண்ணதே கதையாக வந்துச்சு சார். அவ்வளோ வந்துருச்சா சார்? இதனால வரைக்கும் என்ன நான் தான் சார், அதுக்கு அந்த வேரே நான் தான் சார். என்ன கதை அப்படி திருடு போய் சொல்லுங்க சார். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் சார், சரி, ஒரு வில்லன் சார், சரி, ரெண்டு காமெடியன் சார். அதில் காமெடியனுக்கும் ஒரு ஜோடி இருக்கு சார். மூணு பாட்டு சார், ரெண்டு ஃபைட்டு சார், ஒரு சாங் மட்டும் இன்டர்நேஷனல் லெவலில் போய் எடுக்கிற மாதிரி சார். இந்த செட்டப்பில் தான் சார் நான் யோசித்தேன். அதே மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு சார். நான் எங்கே போய் கேட்கறது எல்லாம் நான் திங்க் பண்ணுறேன் சார். உண்மையில ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ ஒரு வில்லனு ஒரு ஹீரோயின் இருக்காங்க சார். ஒரு ஹீரோயின் ரெண்டு பாட்டு ரெண்டு ஃபைட்டு, இது நீ யோசிச்சு வச்சது. இப்போ படத்துல எல்லாம் நிறைய பேர் சார், அதாவது கனவு கூட திருடு போகுதுன்னா எங்க சார் சொல்ல முடியும்? என்னுடைய என்னுடைய யோசனை கூட திருடு போகுதுன்னா பாருங்க. நான் ஏகப்பட்ட பிஸியான ப்ரொடியூசரு, அதெல்லாம் விட்டு உன் கதை சொல்ல நீங்க தான் கேட்டீங்க, அதுக்காக தான் சொன்னேன். அந்த சாப்டர் எடுக்கல நீ. இப்ப கதை சொல்லு, உன் கதை புடிச்சிருந்தா நான் பண்றேன். சொல்லு, இப்ப என்கிட்ட சொல்லு. இல்ல பணம் போட போறேன் நான், கதை சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் எங்கிட்ட மட்டும் சொல்ற? கதும் கதுவ உள்ள வந்ததுமே ஆட்டோமேட்டிக் கதவு மூடிட்டு இருக்கும். சத்தியம் எதுக்கு? தயவுசெய்து சத்தியம், இந்த கதையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் படமே பண்ண கதையே சொல்லியா சொன்ன அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கிட்ட
விரல தூரம் சத்தியம் ஒன்று விரல தூரம் நானே மேலே ஏறி உக்காரணுமா அதில் ஏன் விரல தூரம் வேற எதாவது தூர்றது கை மேலே கை வச்சு சத்தியம் ஒன்று கை மேலே கை வைக்கிறதுக்கு இது சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு அப்போ தான் சார் உங்களுக்கு தெரியும் என்னுடைய அது எந்த தான் சார் கதை அது படம் பண்ணிட்டே இல்லை பண்ண போறியா அது பண்ணுற ஐடியா சார் பட் அது பெரிய ப்ரொடியூசர் இப்போ நானே ஓகேன்னா பண்ணலாம் அது பண்ணுறது கஷ்டம் சார் பெரிய ப்ரொடியூசர்ஸ் வேணும் சார் அந்த அப்போ நீ என்ன பெரிய ப்ரொடியூசர் இல்லை சார் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் சொல்லு அது என்ன சொல்லு சார் ஒரு படத்தில் ஹீரோ வில்லன் ரெண்டு கேரக்டர் சார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி வந்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க சார் ரெண்டு ட்ரெயின் சார் செலவு பண்ணி இழிச்சு கிளாஷ் ஆகி பத்தியில் எரிஞ்சு ஊர்ந்து நாசமாக போகுது சார் ரெண்டு ட்ரெயினும் என்னென்னா ஃபைட் சீன் அவங்க ரெண்டு பேர் திடீர்னு ஹீரோ யோசிக்கிறார் அவருக்கு அந்த ஞாபகம் வந்தது இன்றைக்கி அமாவாசை நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு அவர் போயிடுறார் சார் இப்படிக்கா வில்லன் டே வாடா வாடான்றாரு நான் இன்றைக்கி சண்டை போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவர் போகிறாரு எவ்வளோ கூப்பிடுறாரு வான்னு சண்டை போறது வில்லங்க போறாரு கூப்பிடுற அவன் வந்து தன்மானம் ஹீரோ போயிட்டாரு ஆமா அவன் தன்மானத்தை எழுந்துட்டு போற மாதிரி அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் இன்னைக்கு அமாவாசையா போயிடுச்சு அவன் கூப்பிட்டு என்னால போயிடுறான் சார் இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் வருது அதே வில்லனும் ஹீரோ வராங்க சார் திருப்பி சண்டை போறதுக்காக வராங்க சார் வந்தவொன்னு இல்ல சார் வேற இடம் வேற இடம் ஏன்னா லொகேஷன் மாறும் வேற ஒரு மார்க்கெட் போற மாதிரியோ ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் இப்படி மீட் பண்றாங்க சார் சண்டை போட போறாங்க அந்த இப்போ எப்படி ஃபீலிங் வருது சார் உங்களுக்கு அது மாதிரி வராங்க ஒரு ஃப்ளைட் ஒரு ஹெலிகாப்டர் கிளாச் வெடிக்குது எரியுது நாசமாக போச்சு சண்டை போடல சார் ஏன் பாட்டிமே சார் அன்னைக்கு வில்லனுக்கு அன்னைக்கு யோசிக்கிறான் ஐயோ மறுநாளே வந்துட்டாங்களா ஆமாம் சார் அடுத்த நாள் சார் இப்போ இவன் யோசிச்சு வாடா வாடகை கூப்பிட்றான் இவன் போயிட்டான் இப்போ ரெண்டு சீனு ரெண்டு ஷாட்டுக்குமே சண்டை இல்லை ஆனால் அங்கே ஃப்ளைட்டு இங்கே வந்து சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ பார்க்கல சார் என் கதை வேல்யூ இது பெரிய ஹீரோ போட்டால் மட்டும் தான் பாஸ் ஆகுதுல்ல என் கதை மேலே கான்ஃபிடன்ஸ் சார் யாரை போட்டாலும் நீங்கள் யோசித்து பாருங்க இப்போ ரெண்டு சாட்டு சொன்ன கதை அது ஆமாம் சார் அதில் வந்து இன்னொன்று இருக்குது சார் நம்ம வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ஒரு பிரிட்ஜ் வாங்கணும் சார் நம்ம ஒரு பிரிட்ஜை வாங்கிட்டு மூணாவது டைமாக சண்டை போட வைக்கிற சண்டை இல்லை சார் இது லவ் சீன் சார் ஹீரோயின் கிட்ட போய் அப்படி பார்த்துட்டு லவ் பண்ணுற அந்த ஃபீலிங்கில் என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் முடியாதுன்னு அவங்க சொல்கிறா பிரிட்ஜை வெட்டிக்குது சார் வெட்டிக்கு செதறது சார் மவுண்ட் ரோட்ல ஒரு பிரிட்ஜ் நம்ம வெடிக்கிறோம் சார் வெடிச்சிட்டு கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி மறுபடியும் நம்மளே கட்டி கொடுக்குறோம் சார் ஏமா அப்போ மட்டும் போனோம் அதுதான் சார் இந்த மூணு செலவே கஷ்டம்னும் போது நான் சொன்னேன் ஒரு 30 செகண்ட் சீன் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவாகும் யோசித்து பாருங்க அப்ப நான் ஃபுல் படம் 2.5 hours சொன்னேன் எனக்கு தலை சுத்து அதை விட்டுரு கதை இது விட்டுரு இது எனக்கு செட் ஆகாது கதை இருக்குன்னு இல்லை கதை சொல்லு நீ என்ன கதை அது கரெக்டாக அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லு நான் நீ ஃபஸ்ட்டே நீ எங்கடா சொன்ன சாரி எங்கே சொன்னீங்க சொல்லு இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் சார் சொல்லு எடுத்த உடனே சத்தியம் பண்ணுற மாதிரி இதை கையில் சத்தியம் வாங்கினேன் இது இல்லை சார் படத்தில் படத்துலேயே சத்தியம் வாங்க நீ எங்கேயுமே சீனில் கூட சத்தியம் வைக்கிறேன் சார் அதுதான் சென்டிமெண்ட்டாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படி சத்தியம் கை க்ளோஸ் வந்து ஒயிட் வருது சார் அது ஷார்ட்லாம் ஷார்ட்லாம் கதையை மட்டும் சொல்லுப்பா நீ அப்பா பையன் சார் யார் கையின்னு நீங்கள் கேட்டக்கூடாதுல்ல நான் கேட்க மாட்டேன் சத்தியம் அப்பா பையன் இப்படி இருக்காங்க மகனே நீ தான் உன் தங்கச்சி தம்பியெல்லாம் கரை சேர்க்கணும் அப்படின்னு சத்தியம் கேட்குறாங்க அப்பா நான் என்ன பண்ணணும்னு பையன் கேட்குறாரு ஒரு பையனை மந்திரி ஆக்கிடணும் ஒரு இல்லை இல்லை சார் ஒரு பையனை முதலமைச்சர் ஆக்கிடணும் ஒரு பையனை பிரதமர் ஆக்கிடணும் ஒருத்தர் ஜனாதிபதி ஆக்கணும்னு சத்தியம் வாங்கி செத்துறாரு இந்த அண்ணங்கார மேலே இவ்வளவும் வந்து விழுது அண்ணன் யோசிக்கிறான் என்னடா இதெல்லாம் அப்பா நம்மளை சொல்லிட்டாரு அப்போ என்னன்னு அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் இவர் பையனே கிடையாது சார் அந்த மூணு குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி இவர் கோயில் கோயிலாக சுத்தும் போது ஒரு குழந்தை அனாமத்தாக இருந்தது அந்த குழந்தை தான் இந்த பெரிய பிள்ளை இவனை சத்தியம் கொடுத்தவுனே ஆஹா நம்ம அப்பா சொல்லிட்டாரு என்ன அந்த வேர்வை சேர்ந்து பண்ணணும் போது இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் சார் பாம்பேல காட்டுறோம் சார் ஃப்ளாஷ்பேக் பாம்பேல பாம்பே சார் ஃபுல்லா பாம்பேல இருக்கும்போது இவன் அங்கே என்ன நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஒரு அடிப்பட்ட ஒருத்தருக்கு இவன் ஒரு ஏழை இல்லையா அதனால ஒரு ஏழைக்கு அடிப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டேறாங்க அப்போ சொல்கிறான் ஆம்புலன்ஸ் வராதான்றாங்க வராதுன்றாங்க வராதுன்னு ஒன்று சொல்கிறான் நம்ம வாங்குகிறோம் 6 ambulance வாங்குகிறோம் இந்த இடத்துல 7 hospital கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியம் பண்ணிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் காமிச்சு விடுறத இவன் யாருன்னு நம்ம காமிக்கிறோம் மக்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன்தான் இவங்களுக்கு அண்ணன் அவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போகிற என் தம்பியை முதலமைச்சர் ஆக்காமல் விட மாட்டேன் என் தங்கச்சியை ஜனாதிபதி ஆக்காமல் விட மாட்டேன் இன்னொரு தங்கச்சியை வந்து பிரதமர் ஆக்காமல் விட மாட்டேன்னு போராடுறான் சார் இந்த கதை தான் சார் நம்ம இவங்களுக்கு நான் எடுத்த பேப்பர் அந்த டைலாக் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் கதை ஓகே ஆனால் அதான் சார் ஓகே இல்லை நான் இன்னும்
நீங்க யோசனை பண்றது பாஷா படுது நினைக்கிறீங்க, அது கிடையாது. பாஷா படத்துல என்ன சத்தியம் பண்ணுவாரு, ஒரு தங்கச்சி டாக்டர் ஆக்குறேன், ஒருத்தர் போலீஸ் ஆக்குறேன், ஒருத்தர் நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறேன், நான் தான் மாத்தி வச்சிருக்கேன், சிஎம் ஆக்குறேன், ஜனாதிபதி ஆக்குறேன், பிரதமர் மாத்திட்டுனா பாஷால வந்து ரஜினி சார் அங்க போன தாதா, ஆனா ரவுடிசம் பண்ணுவார் இங்க அப்படி இல்ல. அதனாலதான் அந்த தோரணை அது ஃபீல் வந்துடும் தான். இது இந்த ஆறு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து நாலு நாலு பேருக்கு நல்லது ஏதோ ஒன்று. அது அவர் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் சொல்ல மாட்டார், வெறும் இது நாயகன் படத்துல வெறும் ஆம்புலன்ஸ் மட்டும் வாங்கலான்னு அதை அவர் மூணு தான் சொல்லுவார் சார், நான் ஆறு போட்டேன். எப்படி கதையை மாத்திக்கிறேன் நீ? ஆமா, அதே மாதிரி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலே கட்டலான்றது அவர் சொல்லவே மாட்டார், ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மிரட்டுவார், நம்ம ஹாஸ்பிட்டலே கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது பிளாஸ்மா காமிச்சு அங்கேயே டிராவல் பண்ணல, நம்ம டக்குன்னு திருப்பி சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் இவங்க பேசுகிறாங்க. சரி சரி சரி, இப்போ எப்படி சார் இந்த கதையில்? சொல் சொல் சொல். அதான் இந்த கதை உண்மையிலேயே யாருமே யோசிக்க முடியாத ஒரு கதை. திருடுறாங்க சார் இன்னைக்கு மற்றவங்க கதை, மற்றவங்க உழைப்பை திருடுறாங்க. இப்படி பண்ணுறது ஒரு வேணான்றேன் சார். உனக்கு சொந்த சிந்தனை இல்லையா, ஏன் படத்துக்கு வர, நீ ஏன் டைரக்ட் பண்ணுற, நீ ஏன் கதை எழுதுற? ஆமாம், அதான் சார் சொல்கிறேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அம்மா ஐயோ அப்பா சார், ஏண்டா முக்கர் முடியாதுன்னா முடியாது. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி இவர் வந்து இங்க வேற வேலையா, அங்க ஆட்டோ ஓட்டுறாரு, இவங்க வந்து அங்க மூணு ஆம்புலன்ஸா இங்க ஹாஸ்பிட்டல் இவர் கட்டி கொடுக்குறான். கதை சொல்றாங்க, கதை ஆதாரிப்பேன்.